வெல்கம் டு சவுத்நாத் போஜன் இந்த சாரதா நவராத்திரியில் அம்பிகைக்கு பதினாறு வகையான சுமங்கலி பொருட்களை வைத்து அம்பிகையின் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பதினாறு வகையான சுமங்கலி பொருட்கள் என்பது மங்களகரமான பொருட்கள் இந்த பதினாறு வகையான பொருட்கள் என்ன இந்த பதினாறு வகையான சுமங்கலி பொருட்களை நவராத்திரியான ஒன்பது தினங்களில் எந்த நாளில் அம்பிகைக்கு நாம் வைக்க வேண்டும் இந்த மங்களகரமான பொருட்களில் இருந்து எந்த இரண்டு பொருட்களை நாம் வைத்து கொண்டு மற்ற பொருட்களை எந்த நாளில் தானமாக தர வேண்டும் அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் இந்த சாரதா நவராத்திரியில் நமது இல்லங்களில் அம்பிகை எழுந்தருளும் போது நாம் நவராத்திரி பூஜைகள் செய்வோம் நமது இல்லங்களில் நவராத்திரி பூஜைகள் நடைபெறும் போது நமது இல்லத்திற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்ணிற்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம் அதே மாதிரியே நமது இல்லத்தில் எழுந்தருளும் அம்பிகைக்கும் சுமங்களிப் பொருட்கள் நாம் வைக்க வேண்டும் இந்த சுமங்கலி பொருட்களில் எந்த பதினாறு வகையான பொருட்களை நாம் வைக்க வேண்டும் நாம் வைக்கின்ற இந்த அனைத்து பொருட்களிலும் அம்பிகையின் ஆசிர்வாதம் நிறைந்து இருக்கும் அதனால தான் இந்த பதினாறு பொருள்களிலிருந்து எந்த இரண்டு பொருட்களை நாம் வைத்துக்கொண்டு மற்றவற்றை தானமாக தர வேண்டும் அப்படி உங்களுக்கு எல்லா பொருளுமே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்லப்போகின்ற இந்த பதினாறு பொருள்களையும் இரண்டு இரண்டாக வைக்க வேண்டும் அதாவது இரண்டு செட்டாக வைக்க வேண்டும் ஒரு செட்டு நீங்கள் தானமாக கொடுத்துவிட்டு ஒரு செட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதினாறு வகையான சுமங்கலி பொருட்கள் என்னங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் முதலாவதாக மஞ்சள் இரண்டாவது குங்குமம் குங்குமம் சிகப்பு நிறமாக பார்த்து கொள்ள வேண்டும் அம்பிகைக்கு உகந்த கலர் சிகப்பு நிறம் அதனால தான் முடிந்தவரை எதிலெல்லாம் சிகப்பு கலர் வருமோ அந்த மாதிரி சிகப்பு நிறம் இருப்பதாக பார்த்து வைக்க வேண்டும் மூன்றாவது மருதாணி நான்காவது தலைவாரும் சீப்பு ஐந்தாவது நெயில் பாலிஷ் இதில் நீங்கள் சிகப்பு நிறமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆறாவது கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையலும் சிகப்பு நிறமாக பார்த்து ஏழாவது கண்மை எட்டு வஸ்திரம் வஸ்திரம் உங்களது வசதிக்கேற்ப நீங்கள் தரலாம் குறைந்தது ஒரு பிளவுஸ் பீஸாவது வைத்து தர வேண்டும் அந்த பிளவுஸ் பீஸ் சிகப்பு நிறமாக பார்த்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி பத்து திருமாங்கல்ய சரடு பதினொன்று லிப்ஸ்டிக் இதில் நீங்கள் சிகப்பு நிறமாக பார்த்து கொள்ளுங்கள் பனிரெண்டு தலை முடிக்கு போடும் ரப்பர் பேண்டு பதிமூணு க்ரீம் ஃபேஸ் பவுடர் இதில் நீங்கள் எதை வேணாலும் வாங்கி தரலாம் அப்படி இல்லைன்னா இரண்டுமே வைத்து தரலாம் பதினான்கு ஹேர் கிளிப்பு பதினைந்து வாசனை நிரம்பிய ஹேர் ஆயில் பதினாறு ஷாம்பூ இந்த பதினாறு வகையான பொருட்களை நீங்கள் அம்பிகையின் பாதத்தில் வைத்தால் அந்த பதினாறு பொருட்களிலும் அம்பிகையின் ஆசிர்வாதம் நிறைந்து இருக்கும் இப்ப நாம இந்த பதினாறு வகையான பொருட்களை நவராத்திரி தினங்களான ஒன்பது தினங்களில் எந்த நாளில் அம்பிகைக்கு வைக்க வேண்டும்ங்கிறத பார்க்கலாம் நவராத்திரியில் வருகின்ற அஷ்டமி திதியில் அம்பிகைக்கு இந்த பதினாறு வகையான மங்கள பொருட்களை வைக்க வேண்டும் அஷ்டமி திதி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கள் வருகிறது அன்றைய தினத்தில் இந்த பதினாறு வகையான சுமங்கலி பொருட்களை அம்பிகையின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும் நாம் வைக்கின்ற இந்த சுமங்கலி பொருட்கள் அனைத்திலும் அம்பிகையின் ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் அதனால தான் இந்த பதினாறு பொருட்களிலிருந்து இரண்டு பொருட்களை நாம் வைத்துக்கொண்டு மற்றவற்றை தானமாக தர வேண்டும் நாம எடுக்கின்ற இந்த இரண்டு பொருளுக்கு பதிலாக எந்த பொருளை சேர்த்து எந்த நாளில் தானமாக தர வேண்டும்ங்கிறத பார்க்கலாம் இந்த பதினாறு பொருள்களில் இருந்து குங்குமத்தையும் திருமாங்கல்ய சரடையும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பதினாறு பொருட்களிலும் அம்பிகையின் ஆசீர்வாதம் நிறைந்து இருப்பதினால் நாம் என்றைக்குமே சுமங்கலியாக இருப்பதற்காக அதில் இருக்கின்ற குங்குமத்தையும் திருமாங்கலேஸ்வரடையும் நாம் வைத்துக்கொண்டு மற்ற பொருட்களை தானமாக தரலாம் நாம் எடுத்த இந்த குங்குமத்திற்கும் திருமாங்கலேஸ்வரடுக்கும் பதிலாக குறைந்தது நூற்றி ஒரு ரூபாய் பணம் சேர்த்து இந்த பொருட்களை தானமாக தர வேண்டும் இப்ப நாம இந்த பொருட்களை எந்த நாளில் தானமாக தர பார்க்கலாம் நமது இல்லத்தில் அம்பிகைக்கு வைத்த இந்த பதினாறு வகையான சுமங்கலி பொருட்களிலிருந்து இரண்டு பொருளை நாம் எடுத்துக்கொண்டு மற்ற பொருட்களுடன் நூற்றி ஒரு ரூபாய் பணம் சேர்த்து தசமி திதியில் தரலாம் அப்படி தசமி திதியில் உங்களால் முடியவில்லை என்றால் ஏகாதேசி திதியிலும் தரலாம் அதாவது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்றும் தரலாம் அப்படி இல்லை என்றால் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்றைய தினமும் நீங்க இந்த மீதி இருக்கும் பொருட்களுடன் நூத்தி ஒரு ரூபாய் பணம் சேர்த்து தானமாக தரலாம் இந்த பொருட்களையெல்லாம் நீங்க தானமாக ஒரு பிராமணருக்கு தரலாம் அப்படி பிராமணருக்கு தர முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை திருமணம் ஆகியிருந்தால் அந்த பெண் குழந்தையை அழைத்து அவர்களுக்கு தரலாம் நாத்தனாருக்கு தரலாம் அண்ணன் மனைவி தம்பி மனைவிக்கு தரலாம் இவர்கள் யாருமே இல்லை என்றால் யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணிற்கு இந்த பொருட்களை கொடுத்து கொடுத்துவிட்டு அவர்களின் பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு வரலாம் இந்த வகையில் தான் அம்பிகைக்கு பதினாறு வகையான சுமங்கலி பொருட்களை வைத்து நாம சுமங்களியாக இருப்பதற்காக அம்பிகையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்